கத்திரிக்காய் கால் முளைச்சுமா இருந்து உனக்கு என்னடி காதலு? அவர் பெரிய அம்பிகாவது, நீ அமராவது, அப்படி ஆடி திரியறீங்களா? மூஞ்சிய பாரு, அதாவது சோத்துக்கலாமா? அலையுதுக எட்டு வேலையும் கொட்டிட்டு லவ் பண்றாளுங்களாமா? லவ் ஏய், என்னைய மீறி அவ இந்த வீட்டை விட்டு போனா உன் எலும்ப மண்ணு துப்பிடுவேன். சொல்லி அவளுக்கு புத்தி பார். உங்க ரெண்டு பேருக்கு பிடிக்குதோ இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. மந்திரி மாமனாராகாம நான் சாகவே மாட்டேன். நாயகளா இன்னும் என்னடி அங்க மூக்க சிட்டு இருக்க? இவளை இந்த ரூம்லயே போட்டு பூட்டி வை. சோறு தண்ணியில இங்கேயே கொடு. இந்த ரூம விட்டு அவ வெளியே போனா 20 வருஷம் வாழணுமே பார்க்க மாட்டேன். இங்கேயே போட்டு தள்ளிடுவேன். அங்க அவங்க உங்க சம்சாரம் ஆன பிறகு அவங்க எதுக்கு தனியா இருக்கணும்? அதான் வீட்டை காலி பண்ணிட்டு உங்க வீட்டுக்கே போயிட்டாங்கண்ணே. அண்ணே சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்கண்ணே. இனிமே ஜெயிலு கீழுக்கெல்லாம் போகாதீங்கண்ணே. கண்ணு கலசனமா பொண்டாட்டி கிடைச்சு அவளோட வாழ்ந்து பார்க்க என்னால முடியல. நீங்க சந்தோஷமா வாழ்றதையாவது நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு. சொந்தமான பிறகு நான் சுயமா முடிவெடுக்க கூடாதுதான். ஆனா இந்த முடிவு எடுத்ததுக்காக என்ன மன்னிச்சிருக்க. வேலைக்கு மாத்தல் கேட்டு அப்ளை பண்ணிருந்தேன். டிரான்ஸ்பர் ஆர்டர் கூட வந்துருச்சு. போன வாரமே ஜாயின் பண்ணணும். நீ இங்க வரணுமே தான் லீவ்ல இருக்கேன். உனக்கு இந்த ஊர் பிடிக்கலையா? இந்த ஊர் பிடிச்சிருக்கு. ஆனா இந்த ஜனங்களை தாய் தகப்பு தெரியாம நாம பிறந்ததை நாம செஞ்ச பாவம் மாதிரி, நமக்கு நடந்த கல்யாணத்தை பத்தியும் நாம நடத்த போற வாழ்க்கைய பத்தியும் இப்பவே அவங்க 1000 கதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிறக்க போற நம்ம குழந்தையுடைய எதிர்காலத்தை அது பாழாக்கிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நாம தான் நல்ல சூழ்நிலையில வளர முடியாம போயிடுச்சு. நம்ம குழந்தைங்களுடைய எதிர்காலமாவது சிறப்பா இருக்கணும் என்னதான் நான் இந்த முடிவெடுத்தேன். நமக்கு ஏற்பட்ட மான அவமானத்தை பத்தி எனக்கு கவலை இல்லைங்க. ஆனா அது எந்த விதத்திலையும் நம்ம குழந்தைங்களை பாதிச்சிட கூடாது. தடுக்க மாட்டேங்கிற தைரியத்துல தானே நீங்க என் கழுத்துல தாலியை கட்டிங்க. அதே போல மறுக்க மாட்டீங்கிற நம்பிக்கையிலதான் நான் இந்த முடிவெடுத்தேன். நமக்கு இந்த ஊர் வேண்டாங்க. நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாங்க. போயிடலாங்க. போயிடலாம். போ மாப்பிள்ளைங்களா? நம்ம எம்எல்ஏ தான். நம்ம எம்எல்ஏங்களா?
வயசு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குமா முதலாளி? வசதியும் ஜாஸ்தி இல்ல, அப்புறம் என்ன? சரி போ, கையை கட்டி நீங்க பந்தல் போடுறாங்க, போய் பாரு வேலை பாரு, போ கூட்டு போட டே, போட சோறு ஆயிடுச்சான்னு பாருங்கம்மா, பந்தி போடணும் முதலாளி. கொஞ்சம் பணம் பணம் என்ன பண்ண? சுத்த கூறுகிட்டவனா இருக்கிய? இத்தனை நாள நீ எனக்காக அடிதடி பண்ண, தகராறு பண்ண, அதுக்காக நான் படி வளர்ந்துட்டு இருந்தேன். நீ எவ்வளவு காலத்துல தாலி கட்டுறதுக்காக தகராறு பண்ணி ஜெயிலுக்கு போன? நான் குட்டி அழுகுமா? நீ குடும்பஸ்தனாயிட்ட, நீ என் ஜோலிக்கு ஒத்து வர மாட்டேன். நீ வேற இடம் பாத்துக்க, நான் வேற ஆள் பாத்துக்க. ஆமா முதலாளி, நான் குடும்ப தொழில விட்டுலான் இருக்கேன். நானும் என் பொண்டாட்டி எங்காவது வெளியூர்ல போய் நானும் போச்சுக்கலான் இருக்கோம். முதலாளி, இது வரைக்கும் எனக்கு நான் உங்ககிட்ட ஒன்னும் கேட்டதில்ல. கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு ஏதாவது வெளியூர்ல சின்னதா தொழில் பண்ணி போச்சுக்கும். இந்த உதவியை பண்ணீங்கன்னா என் உயிர் இருக்க வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேன் முதலாளி. இது வேற கைக்கா செலவு பண்ணித்தே உன் ஞாபகத்தினா இருக்கணும்னா நம்ம சினேகமே வேண்டாம், இடத்துக்கு முதலாளி. அட கோப்பா, அவன் தலைக்கு மேல கல்யாண காரியம் வச்சுட்டு நடக்குமா நடக்காத முடிச்சிட்டு நீ காசு கேட்டு கை கட்டி வந்து நிக்கிறேன். உங்க பிரச்சனை தான் முன்னாடி நிக்க, அடுத்த பிரச்சனை பத்தி கவலையே கிடையாது. ஓடி போல நான் துடிக்கிறேன், ஓட்டிட்டு போல நான் துடிக்கிறேன். இதுக்கு நடுவில் கல்யாணம் நடக்குமா நடக்காத நான் கருக்கரு உட்காந்துருக்கேன். நீ என்ன காசு கேட்டு கை கட்டி நிக்கிறேன். இது பாரு, இனி காசுன்னு இந்த வீட்டு வாசப்படி மதிக்காது. மாப்பிள, கை நீட்டி காசு வாங்குற உனக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கணும், கை ஊசாம எண்ணி கொடுக்குற எனக்கும் ஒரு திருப்தி இருக்கணும். அதனால இந்த கார்த்திகாயன் இருக்கான்ல, டே போடா, இந்த கார்த்திகாயன் இருக்கானே கழுத்துல தாலியாரருக்குள்ள என் பொண்ணை கூப்பிட்டு கம்பி நீட்டலான்னு திட்டம் போட்டிருக்கேன். என் பிள்ளை யாரு, எனக்கே பிறந்தவளாச்சா? என் திருட்டு தினத்துல பாதி இருக்குது அவகிட்ட. என்னதான் பொத்தி பொத்தி வச்சிருந்தாலும் விடியிறதுக்குள்ள புட்டுட்டு போயிடுவான்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால இந்த காபி சரிக்கெல்லாம் கவாத்தெடுக்க முடியல, அந்த மாதிரி காட்டி எனக்கு க்ளோஸ் பண்ணிடு. 50,000 பணம் தரேன். கொலை வந்து சொல்றீங்களா? கொலை தான், ஆபரேஷன் மாதிரி நினைச்சு பண்ண வேண்டியதானோ? நானே பண்ணிடுவேனப்பா, மிந்தி மாதிரி முடியறதுல வயசு ஆகி போச்சுலோ. பாரு, ஏ பாரு பாரு, நீங்க உன் பையன் உன் பேரன் மூணு பேர் சேர்ந்து சம்பாதிச்சாலும் 50,000 மொத்தமா பார்க்க முடியாது. யோசிச்சு பாரு, க்ளோஸ் பண்ணி சுண்டு வரல ரத்தத்தை எடுத்துருவா, காசு வாங்கி போயிட்டே. நமக்கு ஏற்பட மான அமரத்தை பத்தி எனக்கு கவலை இல்லைங்க, ஆனா அது எந்த விதத்திலையும் நம்ம குழந்தைங்களை பாதிச்சிட கூடாது. தடுக்க மாட்டேங்கிற தைரியத்தை தானே நீங்க என் கழுத்து தாலியை கட்டீங்க, அதே போல மறுக்க மாட்டேங்கிற நம்பிக்கையில தான் நான் இந்த முடிவெடுத்தேன். நமக்கு இந்த ஊர் வேண்டாங்க. முதலாளி, சுண்டு வரல என்ன? என் உடம்பு பூரா ரத்தத்தை பூசிக்கிட்டு வரேன். ரூபா 50,000 எண்ணி வைங்க. அண்ணே கூப்பிட்டீங்களா? ஏதோ வேலை இருக்குன்னு? ஆ, அது ஒண்ணும் இல்ல கார்த்திகேயன், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலான்னு. அது எப்படி சொல்றதுன்னா, என்ன மன்னிச்சிரு கார்த்திகேயன். புது படம் கேட்டு 50,000 பணத்தை வாங்கிட்டு நம்ம கார்த்திகேயன் கவர்மெண்ட் மாப்பிள அடிச்சு கொண்டுட்டாங்க. ஆமாக்கா, சீக்கிரம் புறப்படு போலாம். நீ சொன்ன மாதிரி நமக்கு இந்த ஊரே வேண்டாம், ஏதாவது ஊர்ல போய் பொழைச்சிக்கலாம். இங்க பாரு பணம், இனிமே நீ இதுக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். இந்த பணத்தை வச்சு எங்காவது வெளியூர்ல போய் வியாபாரம் பண்ணி பொழைச்சிக்கலாம். நம்ம பட்ட கஷ்டம் மாதிரி நம்ம குழந்தைகளை கஷ்டப்பட வேண்டாம், அவங்கள நல்லபடியா அம்மா அம்மா வளர்க்கலாம். சீக்கிரம் புறப்பட போலாம். ஏது இந்த பணம்? பணம் வந்து நான் ஊரை விட்டு போறதா எங்க முதலாளிட்ட சொன்னேன். இவ்வளவு நாள் விசுவாசமா வேலை பார்த்ததுக்கு இந்த பணத்தை வச்சுக்கிறான்னு அவர் தான் கொடுத்தாரு.
இந்த பணத்தை அவர்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு என்ன பாவத்து செஞ்சீங்க சொல்லுங்க. நீ கேக்குறத பார்த்தா ஏதோ சந்தேகப்பட்டு கேக்குற மாதிரில இருக்க. சத்தியமாதி எங்க முதலாளி கொடுத்த பணம் தாமா? ஆமா, அவர் கொடுத்த பணம் தான். அந்த கையால அகதவன் கொடுத்த காசை வாங்கிக்கிட்டு அநியாயமா கார்த்திகேயனை கொன்னிட்டியா பாவி. அந்த பாவத்துக்கு இருக்க சம்பளம் தானே இது? அடியாளா வேலை செஞ்சுட்டு இருந்த உன்ன மனுஷனா மாத்திட்டா மாலையை மாத்திக்கிட்டேன் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பிறவி குணத்தை மாத்தவே முடியாது நிரூபிச்சிட்டியா. அந்த அப்பாவி பையனோட ஆயுசு மேலே நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கணும். காசுக்காக எதையும் செய்ய துணிஞ்ச உன்ன நம்பியா நான் கழுத்த நீட்டினேன். என்னைய கொண்டுடு. என்ன மன்னிச்சிருமா? நீ நினைக்கிற மாதிரி நான் கல் மனசுக்காக இல்ல. கார்த்திகை சாகல. ஆமாம்மா, நான் ஒத்துக்கலன்னா அதே பணத்துக்கு ஆசைப்பட்டு வேற யாராவது கார்த்திகையை நிச்சயமா கொலை பண்ணிருப்பாங்க. ஆனா நான் அவனை கொலை பண்ணல. நாளைக்கு நடக்க போற கல்யாணத்தை கார்த்திகையன் தடுக்க கூடாது. அதுக்காக அவனையே கொலை பண்ணணும்னு ஒரு இடத்துல கட்டி வச்சிருக்கேன். அதுவும் நீ இந்த ஊரை விட்டு போகணும்னு ஆசைப்பட்டி அந்த ஆசையை நிறைவேற்றுன்றதுக்காகத்தான். வெக்கத்தை விட்டு சொல்றேம்மா, நான் எப்படிமா உன் சமத்துல உட்காந்து சாப்பிட முடியும்? எனக்குன்னு சொந்தமா ஒரு தொழில் வேணும். அதுக்காக இந்த தப்பா பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருப்பா? உண்மையை சொல்லியா? ஊர்வாய மூடுறதுக்காக உருவானதுதானே நம்ம சொந்தம். அதை காப்பாத்திக்கிறதுக்கே உனக்கு இவ்வளவு துணிச்சலும் வேகமும் இருந்துச்சுன்னா அவ உயிரை கொடுத்து உறவை தேடிக்கிட்டவ, அதுக்கு எவ்வளவு வீரியம் இருக்கும்? சாவ கிட்ட போய் சந்திச்சுட்டு வந்ததா அவ காதலனையே சந்திச்சிருக்கா. அந்த சின்னஞ்சிறு சிந்த சமாதி மேலதான் நம்ம வாழ்க்கை அமைச்சுக்கணும்னா அந்த வாழ்க்கையே இருக்க வேண்டாயா? அந்த வாழ்க்கையே இருக்க வேண்டாம். போயிடுயா, போயிடு. ரொம்ப நல்லா இருக்குமா. ஊர்வாய முறதுக்காக கட்டின தாலின்னு ரொம்ப சுலபமா சொல்லிட்டு. ஆனா அன்னைக்கு என் உயிர் துடிச்சினாலதான் நான் அந்த முடிவெடுத்துன்னு உனக்கு கூட தெரியாம போச்சு. வெளியே போன் ரொம்ப சொல்லாம சொல்லிட்டு போறமா போற. ஆனா ஒண்ணு, வெடியறதுக்குள்ள அந்த ரெண்டு சின்ன சிறுத்தை ஒண்ணு சேர்த்து வச்சுட்டு இந்த உலகத்தோட்டே போற. வந்தவங்களாம் கவனிச்சுக்கல? கவனிச்சுங்க. ஏன்னா கட்சிக்காரங்க நாளைக்கு பிரச்சனை கூடாதாமா. நீங்க ஏங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க? நம்ம ஆளுங்க நான் கவனிக்காம இருப்பேனா? கவனிச்சுங்க ஐயா. வர வாங்க மாமா. அப்படி அப்புறம் இந்த எம்எல்ஏ வேலை தங்குறதுங்க நம்ம இன்ஜினியரிங் கூட செட்டியார் பங்களா ஏற்பாடு பண்ணிட்டுங்க. அந்த கவுண்டர் பங்களாவில் கூட ஒரு 30-40 பேர் தங்கலாமுங்க. அப்புறம் இந்த தாக சாந்திங்க கீழே இருந்தே பாட்டெல்லாம் பிடிச்சிட்டு வர சொல்லிட்டுங்க. அது என்ன உங்க கட்சிக்காரனுங்க மீட்டிங்ல தண்ணியே போடக்கூடாதுன்னு பேசுறாங்க. நேரில் விட்டா நெகுத்து நெகுத்து நெகுத்துறாங்களே. கட்சி மேடம் தானே, அப்படிதான் பேசி அவனும் நாங்களும் நாலு கைத்தட்டில் வாங்க வேணாமா? இறங்கின உடனே கரெக்டா இருப்போம். கட்சிக்காரங்க சரி ஏற்றுக்குது இல்லை வந்தாங்க. ஆ வந்துட்டாங்க. சரி போய் பாரு. அப்படியே உள்ள ஏற்றிடாதீங்க, கொஞ்சமா குடிங்க. போறது இல்லையாம காலையில் காலி கட்ட வேண்டாம். முடிஞ்சு போச்சு. அப்புறம் முடிஞ்சு போச்சுக்கு மோலாலே, அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு மோலாலே. இது வரைக்கும் அடிதடி தகராறுனு பண்ணிருக்கேன். சரி, வாழ்க்கையில முத தடையா ஒரு கொலை பண்ணிட்டேன். ஆமாண்டா, அப்படித்தான் முத முத கொலைன்னு செய்யும்போது கொஞ்சம் அப்படித்தான் இருக்கேன். ஆமாங்க முதலாளி, அதான் மாரியாத்தாளுக்கு வேண்டிக்கிட்டு ஒரு 1100 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டோம்னா பண்ண பாவத்தில் பாதி குறையும் பாருங்க. அது என்னமோ வாஸ்தவண்டா, பண்ணி போடுவானே. நானும் கூட ராமசாமி கொலை பண்ணல, ஆத்தாளுக்கு ஆடு வெட்டி பொங்க வச்சு அஸ்தி போட்டோம்ல. அப்படிங்களா முதலாளி? ஏதோ உங்கள் வசதி கடை அடிச்சிங்க முதலாளி. சரி, என் வசதிக்கு 10 வருஷம் சோத்த போட்டாலாவது என் ஆத்மா சாந்தி அடை இல்லைங்களா? அதுக்கு என்னப்பா, அத பணம் கொடுத்தா அதுல பண்ண வேண்டியதானே? காசு இருக்கு முதலாளி, அந்தி சாஞ்சி போச்சு, கடை கண்ணி எல்லாம் மூடிட்டான். கொஞ்சம் அரிசி பருப்பு காய்கறி வாழை கொடுத்தீங்கன்னா. உனக்கு இல்லாதப்பா, இந்த கல்யாணமே உன்னாலதான் நடக்குது. உனக்கு தராம யாரு தருவேன்? என்ன எடுத்து போ, சாமி பார்த்து பண்ணு. நாம கூட கல்யாணம் முடிஞ்சோன்னு ஒரு கடை வெட்டி பொங்க வச்சிட்டேன். என்ன கார்த்திகை ஆவியா வந்து ஏதாவது பண்ணான்? கேளிக்கிற அவங்க அப்பனே என்னை ஒண்ணும் பண்ணல, இவ என்ன பண்ண போற?
பேசுறது நேரம் இல்ல, நம்ம இங்கிருந்து உடனே போயாகணும். வாமா. வாங்க எல்லாம் வாங்க. ஏய் நீ காய் எடுத்து கூடின போடு. இப்ப இலக்கட்ட பிரி, நீ வெளியே வரல போங்க. இந்த இது எடுத்துட்டு போ போங்க. சீக்கிரம் பண்ண. வெளியே எம்எல்ஏக்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம இந்த இடத்து போற வரைக்கும் நீ இலக்கட்டில் கொஞ்சம் முடிச்சிருக்கோமா? அம்மா நாங்க எல்லாம் எனக்கு தெரியும்பா. என் பொண்ணு அந்த வீட்டுக்கு தான் மருமகளா போகணுங்கிறது ஆண்டவ எப்பவோ எழுதின விதி. எங்க வீட்டுக்காரர் தலைகீழ நின்னாலும் அது மாத்திரம் முடியும். நீ பண்ற கல்யாணத்தை சீர சிறப்புமா பண்ணவா. பார்த்து கொண்டு வரலடா. சிகரெட் வேற காலில் ஓடுனாச்சு. ரொம்ப சந்தோஷம் மோலாலி. நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள தோல் கொடுப்பீங்க என்ன. அட போப்பா, காலையில பண்ற காரியம் நீ பண்றதா இருந்தாலும் பொருள் என்றது இல்ல. ஆமா மோலாலி, போற பொருள் உங்களுக்கு தான். ஆமா, என்ன அந்த கணக்கு கணக்குது? நம்ம தோட்டத்தை இல்லையாச்சே கணக்காது. பின்ன பின்ன அப்புறம் ஒரு குறையும் வைக்காம பார்த்து பதனமா பண்ணுப்பா கடவுள் காரியம். ஆயோ, வெடிய கிளம்புற மூக்கு மேல வரலைக்கிற மாதிரி அஸ்திர மாட்டேன். அசத்து இப்போ வர மோலாலி, எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். ஆசீர்வாதம் உண்டு இப்போ. ஆமா, மாப்பிள்ளைக்கு வர வர கடவுள் பத்தி ஜாஸ்தி ஆயிடுச்சப்பா. சத்தியமா எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது? ரூம் சுவதி இடுப்புல சாவிக்கு சொல்லிட்டு தெரியல என்ன இருக்கும். பேசி வச்சு நாடகம் ஆடிட்டு இருக்கீங்களா? பச்சை கடிச்சு ஊரு பூரா குடுத்தாச்சு. பெரிய பெரிய எம்எல்ஏ மினிஸ்டர்லாம் கல்யாணத்துக்கு வந்திருக்கான். தாலி கட்ட வேண்டிய பொண்ணு கார்த்திகேயனோட ஓடிட்டான்னு சொன்னா அசிங்கமா இல்ல? காரி துப்புவாயா என்ன? சத்தியமா சொல்ற மாப்ள, நாலு நாளா ரூம்ல பூட்டி வச்சு ஜெயில சோறு வர மாதிரி போட்டேன். இந்த கழுதை எங்கேயோ அனுப்பிச்சு வச்சு நாடகம் வர எங்கேயோ அனுப்பிச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. வெடிஞ்ச அந்த பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்டணும் இல்ல இந்த ஊரைய கொளுத்தி போடுவேன். நம்ம ஆளுங்களை பந்தத்தை எடுத்துட்டு வீடு வீடா போன் தேட சொல்லுங்க. உன்னை வந்து கவனிச்சுக்கிறையா? எலக்கட்டில சுத்தி எங்கேயும் அனுப்பிச்சு போட்டு ஒன்னும் தெரியாம நடிக்கிறியா? அந்த கருவாய் அவன் புத்தி காட்டிட்டான். இங்கதான் இங்கதான் கையை நட விட்டான். நான் ஒரு துப்பு கட்ட நாய் கைய வர போட்டு தூக்கி விட்டேன். கட்சிக்காரன் சாவகாசமும் கருணாவும் சாவகாசம் ஒண்ணும் பாங்க. நான் ஒரு அறிவு கட்டவன், பெருமை மயிருக்கு அரசியல்வாதிக்கு பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லி இப்ப அவன் ஊரை எரிக்கிறேங்கிற. ஊரை எரிச்சானா நம்ம வீட்டு விட்டுருவானா? அழும்பு பண்ணி சம்பாரிச்சது அல்பத்துல போயிரும் போல் இருக்கு. அப்படியே இன்னைக்கு வந்து எனக்கு கை நிறைய தண்ணி அள்ளி குடிக்கும்போது மண்ணு தெரிஞ்சு விழுந்த மாதிரி அவன் மனசு தெரிஞ்சு போச்சுடா. இனிமே நான் உயிரோட இருந்தா என்ன, செத்தா என்ன? டேய் கார்த்திகேயா, நீ போய் கல்யாணத்துக்கு ரெடி ஆகுடா. Thank you.
அயோக்கியை சாகடிக்க பட வேண்டியிருந்தான். அயோக்கியன்னு தான் சாகடிச்சிங்கன்னு சர்க்கார் உங்களுக்கு என்ன தங்க மடலா கொடுக்க போகுது. அநியாயமா உங்களை தூக்குல போட்டுருவாங்கன்னு. வீணா உங்க வாழ்க்கை அழிச்சுக்காதீங்கன்னு. என்னடா கட்டுன பொண்டாட்டிய கொண்டவனுக்கு கண்ணீர் விடுறானேன்னு பாக்குறீங்களா? இவனுக்கு எங்கையாலதான் கொல்லி வைக்கணும். அண்ணே, உங்களுக்குன்னு ஒரு ஜீவன் காத்துக்கிட்டு இருக்கு. எனக்குன்னு யாரு இருக்கா அண்ணே? இவனை கொண்டுட்டு அவ போன இடத்துக்கு நான் போய
அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சுல அப்புறம் ஆளாளுக்கு மூஞ்ச பாத்து நிக்கிறீங்க போங்க போய் பெரிய கால் வந்து ஆசீர்வாதம் வாங்கிங்க போங்க மோசமானவன கொலை பண்ண
உன்னையும் உடனே பிடிச்சிட்டானுங்கடா. நான் யாரை கொலை பண்ண தெரியுமா? தெரியுமா உனக்கு?